அனைவருக்கும் வணக்கம். பக்தி ட்ரீம் மேக்கர் சேனல் அன்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். உங்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர் மீனலோச்சனி. இன்னைக்கு நாம குளிக்கும் பொழுதே என்ன செய்யணும் அப்படிங்கறத சொல்றேன். என்னமா இது புதுசா இருக்கு, குளிக்கிறப்ப என்ன தண்ணி எடுத்து ஊத்த போறோம், சோப்பு தேய்க்க போறோம், இதுதானே? இதுல என்ன, நம்ம இதுலயும் ஒரு ஆன்மீகம் இருக்கு. ஆன்மீகம் அறிவியல் இரண்டுமே கலந்திருக்கு. குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த தண்ணியை ஒரு சொம்பு, நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குளிக்கிற அந்த தண்ணியை கையில எடுத்துட்டு அதுல இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லணும். எதுனா, கங்கேச்ச யமுனை சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஷ்மின் சன்னித்தின் குரு. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, கங்கையும் யமுனையும் சரஸ்வதியும் நர்மதையும் சிந்துவும் காவேரியும் அனைத்து நதிகளும் இதோ நான் குளிக்கக்கூடிய இந்த தண்ணீரில் வந்து சேரட்டும் அப்படிங்கிறது தான் இதன் அர்த்தம். இப்போ இதனால எனக்கு நமக்கு என்ன நன்மை அப்படின்னா, அத்தனை நதிகளிலையும் நம்ம குளிக்கக்கூடிய புண்ணியத்தை நமக்கு அன்றாட கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் நாம குளிக்கிறப்ப இந்த ஸ்லோகத்தை நாம சொல்லும் பொழுது அத்தனை நதிகளுடைய புண்ணியமும் நமக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயம், நம்ம குழந்தைங்களுக்கு இதை சொல்லித்தரும் பொழுது நம்முடைய நதி என்னென்ன நதிகள் இருக்குங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்போம். நம்முடைய பாரத தேசத்துல ஓடக்கூடிய எத்தனை நதிகள் பாருங்க, கங்கை யமுனை சரஸ்வதி, கண்ணுக்கு தெரியாத நதி சரஸ்வதி. ஆனா அந்த சரஸ்வதி நதி ஏதோ ஒரு இடத்துல கலக்கிறது. அந்த சரஸ்வதி, கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதி சிந்து காவேரி என்று எத்தனை நதிகள் இருக்கு, அத்தனை நதிகளோட பெயரை நாம குழந்தைங்களுக்கு சொல்லும் பொழுது நம்முடைய பாரத தேசத்தினுடைய புண்ணியமும் கிடைக்கிறது, பெருமையும் நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லுவோம். நம்ம நாட்டோட பெருமையை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா தான் எடுத்து சொல்லணும். நம்முடைய பாரத தேசத்தினுடைய பரம்பரை பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் கோலம் போடுறோம், ஏன் குளிக்க வைக்கிறோம், ஏன் இதெல்லாம் செய்யறோம் அப்படிங்கிறத ஒரு அம்மா கிட்டேயோ ஒரு பாட்டி கிட்டேயோ சொன்னா, ஏதோ ஒரு நூல்ல எழுதியிருக்கு, அதை நான் படிச்சேன், அதை நான் சொல்றேன் அப்படிங்கன்னு சொல்றாங்க. இல்லை, என்ன சொல்லுவாங்க, ஒரு பாட்டிகிட்ட போய் கேட்டா அவங்க, எங்க பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இது எல்லாமே ஒவ்வொரு நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கு, வேத நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த வேதம் அப்படிங்கிறது மறை மறை அப்படின்னா மறைஞ்சிருக்கிறது. எது மறைஞ்சிருக்கு அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாத நல்ல விஷயங்கள் மறைந்து இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் மறை அப்படின்னு அழகான தமிழ்ல சொல்லியிருக்காங்க. அதையே தான் சமஸ்கிருதத்துல வேதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேதத்துல சொல்லப்பட்ட உண்மைகள் எது அப்படின்னா, ஒவ்வொரு வேதம் அப்படிங்கிறது எதை சொல்லியிருக்கு, நாம் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை முறைகள், வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய செயல்கள், செய்யக்கூடாத செயல்கள், இதுலதான் நமக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த குளிக்கிறது கூடவா சொல்லியிருக்கு அப்படின்னா, நிச்சயமா அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் நாம குளிக்கிறப்ப இந்த நதிகளோட பெயரை சொல்லிக்கொண்டே குளிக்கும் பொழுது நமக்கும் புண்ணியம் கிடைக்கும், நம்முடைய குழந்தைகளுக்கும் இந்த நதிகளோட பெயரை சொல்லித்தர கூடிய நிலை வரும். இன்னொன்னு, இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம குழந்தைங்களுக்கு வரும். இன்னைக்கு என்ன அப்படின்னா, தண்ணீர் அப்படின்னா நம்ம தவற நினைக்க வேண்டாம், கிராமத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தெரியுது. நகரத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தண்ணீர் அப்படின்னா ஏதோ ஒரு பாட்டில்ல இருக்கு, ஒரு பெட்டிக்குள்ள இருக்கு, அதுதான் தெரியுது. தவிர அந்த தண்ணீர் எங்கிருந்து வருது, எப்படி உற்பத்தி ஆகுது, அதோடைய மூலஸ்தானம் எது, எதுவுமே தெரியல. அப்போ இந்த நதிகளை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நாம கற்றுக் கொடுக்கறது மூலமாக தான் நாளைக்கு நம்ம சமுதாயம், அடுத்து வரக்கூடிய தலைமுறை நல்ல முறையில் அவங்க ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா நீர்நிலைகளை பாதுகாக்கணுங்கிறதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும். அதுக்கு இந்த நீர்நிலைகளாம் சுத்தமாக வச்சிருக்கணும், இதை அசுத்தப்படுத்தக்கூடாது. இதையெல்லாம் நாம் சொல்றதுக்கு இந்த மந்திரங்கள் எல்லாம் மிகவும் முக்கியமானது. இது மந்திரம் மட்டுமல்ல, நம்முடைய எதிர்கால தலைமுறையினரை காக்கக்கூடிய தந்திரம். எனவே இதை நாம் சரியான முறையில் பயன்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.